சிவன் கொடுத்த வரம். கடவுளே, கரோனா வைரஸில் இருந்து எங்களை காப்பாற்று. கடவுளே, கரோனாவால் சாகுறோம் எங்களை காப்பாற்று. தெய்வமே, எங்கள் மரண ஓலம் உனக்கு கேட்கவில்லையா? இறைவனே, நாங்கள் செத்து மடிவது உனக்கு புரியவில்லையா, தெரியவில்லையா? ஐயையோ, கொத்து கொத்தாக சாகுறோம். அம்மம்மா, துடித்து துடித்து சாகுறோம். மனிதர்களின் மரண ஓலம், கதறல் சத்தம் தியானத்தில் இருந்த சிவபெருமானுக்கு கேட்டது. கண் விழித்து பார்த்தார். பூமியில் நடப்பதை புரிந்து கொண்டு கரோனா வைரஸை அழிக்கும் ஆயுத சக்தியோடு புறப்பட்டு தன் வாகனத்தை தேடினார். காளை மாடு காணவில்லை. உடனே விநாயகரை அழைத்து கரோனா கிருமி அழிக்கும் ஆயுத சக்தியை கொடுத்து உடனே பூமிக்கு புறப்பட்டு செல், மக்களை காப்பாற்று என்றார். விநாயக பெருமான் தன் எலி வாகனத்தை தேடினார். எங்குமே இல்லை அது. புரிந்து கொண்ட சிவபெருமான் முருகனை அழைத்தார். கரோனா கிருமி அழிக்கும் ஆயுத சக்தியை கொடுத்து மக்களை காக்க உன் மயில் வாகனத்தில் பறந்து செல் என்றார். முருகப்பெருமான் தன் மயில் வாகனத்தை தேடினார். எங்குமே அது இல்லை. அடுத்து பராசக்தியை பார்த்தார் சிவபெருமான். பராசக்தியோ தன் வாகனத்தை தேடினார். சிங்கம் எங்கும் இல்லை. திருமாலை பார்த்தார். கருட வாகனத்தை காணவில்லை. தேவர்களே, யாருடைய வாகனம் இருக்கிறது என்றார் சிவபெருமான். ஒருவருடைய வாகனமும் இல்லை என்றார்கள் தேவர்கள். என்ன ஆனது என்றார். மக்கள் கொன்று தின்று விட்டார்கள் என்றனர். மக்கள் கொன்று தின்று விட்டார்களா? மடையர்களே, எங்கள் வாகனம் வாழ்ந்தால்தான் உங்களுக்கு வாழ்க்கை. அது வாழவில்லை என்றால் நீங்கள் சாக வேண்டிய நிலை என்று சிவபெருமான் புலம்பினார். அதே நேரத்தில் பூமியில் இருந்து மரண ஓலம், கதறல் சத்தம், துடிதுடிக்கும் காட்சி சிவன் மனதை தொட்டது. தொட்டதும் சுட்டது. அனுமான் என்று குரல் கொடுத்தார். அனுமன் எதிரே வந்து நின்றார். காற்றில் பறப்பவனே, காலம் தாழ்த்தாதே. கரோனா கிருமியை அழிக்கும் ஆயுத சக்தியோ இதோ, எடுத்துச் செல், விண்ணில் பறந்து செல், மக்களை காப்பாற்று என்றார் சிவபெருமான். ஆஞ்சநேயர் காற்றில் பறக்க முயன்றார். முடியவில்லை. என்னாச்சு என்றார் சிவபெருமான். காற்று செத்துக் கொண்டிருக்கிறது சிவனே என்றார் அனுமார். என்ன, காற்று செத்துக் கொண்டிருக்கிறதா? ஆம், மாசு படிந்து படிந்து காற்று தூய்மை கெட்டு சாகும் தருணத்தில் இருக்கிறது என்றார் அனுமான். சிவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஒருபுறம் மக்களின் மரண ஓலம், மறுபுறம் மக்களின் பிண சடலங்கள். ஒருபுறம் மக்களின் மரண ஓலங்கள், மறுபுறம் மக்களின் பிண சடலங்கள். சித்தர்களே என்றார் சிவன். அடுத்த நொடி முன் வணங்கியபடி நின்றார்கள் சித்தர்கள். வாகனம் இல்லாமல், வரைமுறை இல்லாமல் எங்கெங்கும் சஞ்சரிக்கும் சித்தர்களே, இதோ இந்த ஆயுத சக்தியை எடுத்துச் சென்று கரோனா கிருமியை அழித்து மக்களை காப்பாற்றுங்கள் என்றார் சிவன். கரோனாவை அழிக்கும் ஆயுத சக்தி எதுவென்று பார்த்தார்கள் சித்தர்கள். உடனே சிவபெருமானை பார்த்து, இறைவா, இது பூமியிலேயே இருக்கிறதே என்றார்கள். மூடர்களுக்கு அது தெரியவில்லை. தனக்குள் மூலிக சக்தி இருந்தால் எந்த கிருமியும் எதுவும் செய்யாது என்று மூடர்களுக்கு தெரியவில்லை. மூடர்களுக்கு தெரியவில்லை. இந்த செய்தியை மக்களிடம் சொல்லுங்கள் என்றார் சிவபெருமான். சொல்லிவிட்டேன் எம்பெருமானே, சொல்லிவிட்டேன். நல்லது செய்வதே வெற்றி. டைரக்டர் மகாதுரை, மூலிகை சூப் சென்டர். இன்று 9/4/2020 வியாழக்கிழமை.